அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. கிரீட் ஒன் அனதர் வித் த கிஸ் ஆஃப் லவ். பீஸ் டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் இன் கிரைஸ்ட். ஹே ஹாய் கிடீஸ், வணக்கம். கடந்த வாரம் ஓமைகள்னா என்னன்னு பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நற்செய்தியில் இருக்க 16 வகையான ஓமைகளில் 2 வகையான ஓமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற 2 வகையான ஓமைகள் என்னதுன்னா, இறையிறக்கம் கடமை உணர்வு பற்றிய ஓமைகள், காணாமல் போனவை பற்றிய ஓமைகள். இறையிறக்கம் கடமை உணர்வு பற்றிய ஓமைகளில் மன்னிக்க மறந்த பணியாளர் ஓமை, கடன்காரரின் ஓமை. அப்புறம் காணாமல் போனவை பற்றிய ஓமைகளில் காணாமல் போன ஆடு ஓமை, காணாமல் போன மகன் ஓமை, காணாமல் போன திராக்மா ஓமை. இந்த 2 வகையான ஓமைகளில் இருந்து நம்ம ஒரு ஓமையை பற்றி பார்க்க போகிறோம். இறையிறக்கம் கடமை உணர்வு பற்றிய ஓமைகளிலிருந்து மன்னிக்க மறந்த பணியாளர் ஓமை, காணாமல் போனவை பற்றிய ஓமைகளிலிருந்து காணாமல் போன ஆடு மற்றும் காணாமல் போன மகன் ஓமையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இறையிறக்கம் கடமை உணர்வு பற்றிய ஓமைகளுக்குள்ளே போகலாம். இறையிறக்கம்னா என்ன? இறையிறக்கம்னா கடவுளுடைய இரக்கம், அதாவது மர்சி ஆஃப் காட். இரக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தவங்க செஞ்ச குற்றத்தை மன்னிக்கணும், அதே மாதிரி பிறருடைய நிலையை உணர்ந்து நடந்துக்கிறணும். இதுதான் உண்மையான இரக்கம். இரக்கம்னா என்ன? இரக்கமுடையவர்கள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அங்கே ரோடு ஓரமாக ஒரு வயசான பாட்டி உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வயசான பாட்டியை அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த பாட்டி மாதிரி நிறைய ஆதரவு இல்லாதவங்களெல்லாம் அவங்க அவங்களோட இல்லத்துக்கு கூட்டிட்டு வந்து கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட உடம்பு எடுத்து புதைக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அந்த பெண். அவங்க புதைக்கிற இடத்துக்கு கிட்ட ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலை பராமரிக்கிறவங்களுக்கு இந்த பெண் செய்கிற செயல்கள் எதுவுமே பிடிக்கவே இல்லை. அதனால் அவங்க எல்லோரும் என்ன திட்டம் போட்டாங்கன்னா, அந்த பெண்ணை வந்து இந்த இடத்துலேருந்து எப்படியாவது துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு இவங்க எல்லோரும் போயிருக்காங்க. அப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பெண் செஞ்சிட்டு இருந்த செயலை கண்டு இவங்க எல்லாரும் அப்படி பயங்கரமாக அப்படி ஆச்சரியத்தோடு நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்படிக்கு அந்த பெண் என்ன செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த பெண் வந்து தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருத்தரோட புண்ணை கழுவி மருந்து போட்டுட்டு இருந்தாங்களாம். தொட்டாலே பரவும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெறுக்கிற ஒரு நோய் தான் தொற்று நோய். அந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருத்தரை அவங்க அன்போடவும் அவங்க கவனிச்சுக்கிட்ட முறையை பார்த்து இவங்க எல்லாரும் ரொம்ப அப்படி வியப்புற நின்னாங்களாம். அவங்க எல்லாரும் அவங்களோட இரு கைகளை வந்து குவித்த வண்ணம் அப்படி வணங்குனாங்களாம் அந்த பெண்மணியை பார்த்து. அந்த பெண்மணி வேற யாரும் இல்லை, அவங்க தான் நம்ம அன்னை தெரசா. இறக்கத்தான் பிறந்தோம், வாழும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம். இயேசுவோட இரக்கத்தை நம்ம பெறணும்னா 4 வழிகளை நம்ம பின்பற்றணும். முதல்ல தாழ்ச்சியா இருக்கணும். 2வது, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். 3வது, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாட வேண்டும். 4வது, ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போ நம்ம இறையிறக்கம் கடமை உணர்வு பற்றிய ஓமைகளில் இருக்க மன்னிக்க மறந்த பணியாளர் ஓமையை பார்ப்போம். ஒரு நாள் அரசர் பணியாளர்களிடம் கணக்கு கேட்டாராம். முதல் 10,000 தாளந்து கடன்பட்ட பணியாளரை கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். அரசர் அந்த பணியாளர்கிட்ட, என்கிட்டருந்து கடன்பட்ட 10,000 தாளந்தை திருப்பி கொடுன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பணியாளர், அரசே, நான் பணத்தை திரும்பி கொடுக்கும் நிலையில் நான் இப்பொழுது இல்லை, கொஞ்சம் காலம்
கழித்து என் கடனை திருப்பி அடைத்து விடுகிறேன் சொன்னாராம். அரசர் கோபமுற்று, உன் மனைவி மகன் உடைமைகள் எல்லாத்தையும் விற்று என் கடனை திருப்பி கொடுன்னு கேட்டாராம். அதுக்கு பணியாளர் அரசரோட காலில் விழுந்து பணிந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம், அரசே கொஞ்சம் காலம் எனக்கு கொடுங்க, நான் உங்ககிட்ட நான் வாங்கின பணத்தை எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னாராம். அரசர் அந்த பணியாளர் மீது பரிவு கொண்டு அவன் வாங்கின கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி செஞ்சிட்டாராம். அந்த பணியாளர் வெளியே வந்து தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்ட உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ வாங்கிய கடனை என்னிடம் திருப்பி கொடுன்னு கேட்டாராம். அதற்கு உடன் பணியாளர், காலில் விழுந்து என்னை பொறுத்து கொள்ளுங்கள், நான் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு திருப்பி அதை தந்துடுறேன்னு கெஞ்சி கேட்டாராம். நீ என் பணத்தை திருப்பி தர வரைக்கும் நீ சிறையில் இருக்கணும்னு அவரை சிறையில் அடைச்சிட்டாராம். இதை கண்ட உடன் பணியாளர்கள் எல்லாம் அரசர்கிட்ட ஓடி போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாங்களாம். அப்போ அரசர் பயங்கர சினம் கொண்டவராய் தன்னிடம் கடன்பட்ட பணியாளரை அழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டியதால் உன் கடனை நான் முழுவதும் தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டாராம். மேலும் அரசர் சினமுற்று, எல்லா கடனையும் நீ அடைக்க வேண்டும், அதுவரை வதைப்போரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டாராம். இந்த உவமையிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உண்மையான இரக்க குணம் வந்து கொடுக்கறதுலயோ வாங்குறதுலயோ இல்லையா, எது தேவையோ அதை அந்த நேரத்தில் செய்கிறதுல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் ஒரு நாள் ஆலன் அகிலன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆற்றில் வந்து குளிக்கிறக்காக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஏதோ பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு வந்திருக்கு. உடனே ஆலன் என்ன பண்ணியிருக்கான், அகிலனை பல்லாருன்னு கன்னத்திலே அரைஞ்சிட்டானான். உன்னை அகிலன் என்ன பண்ணிடுறான், கீழே குனிஞ்சு அவனோட விரலால் மண்ணில், இன்று என் நண்பன் என்னை அடித்து விட்டான் அப்படின்னு எழுதினானான். கொஞ்சம் தூரம் போய் ரெண்டு பேரும் ஆற்றில் குளிச்சிட்ருக்காங்க. குளிச்சிட்டு இருக்கும்போது அகிலன் வந்து தண்ணியில் மூழ்க பார்க்குறான். உடனே ஆலன் ஓடி வந்து அகிலனுக்கு கையை கொடுத்து அவனை தூக்கி விட்டானான். உடனே அகிலன் தரைக்கு வந்து அங்கே ஒரு பாறையை பார்த்தானான். உடனே குட்டி கல் எடுத்து அந்த பாறை மேலே, இன்று என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு எழுதினானான். இதை பார்த்த ஆலனுக்கு ஒரே குழப்பமா. உடனே அவன் அகிலன்ட்ட போய் கேட்குறான், நான் உன்னை காயப்படுத்தினேன் அப்போ நீ மண்ணிலையும், நான் உன்னை காப்பாற்றினேன் அப்போ பாறையிலையும் எழுதியே, எனக்கு என்ன ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டானான். அதுக்கு அகிலன் சொன்னானா, யாராச்சும் நம்மளை காயப்படுத்தினா மண்ணல்ல எழுதுனது மாதிரி எடுத்துக்கணும், அப்பதான் மன்னிப்புன்னு ஒரு காத்து வந்து அதை அழிச்சிடும். யாராச்சும் நம்மளுக்கு உதவி செஞ்சனா அதை பாறையில எழுதுனது போல மனதுல வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னானா. மன்னிப்பு கேட்பதால் நீ கோழையும் அல்ல, மன்னிப்பு வழங்கியதால் நீ குறைந்தவனும் அல்ல. தன் தவறினை ஒப்பு கொண்டவனுக்கு இந்த உலகத்தில் யாருமே தண்டனை வழங்க முடியாது. நம்ம இப்போ அடுத்ததா பார்க்க போறது காணாமல் போனவை பற்றிய உவமைகள். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காணாமல் போன ஆடு. ஒரு ஊர்ல ஒரு மேய்ப்பர் இருந்தாராம். அவர்கிட்ட 100 ஆடுகள் இருந்துச்சாம். அவரு அந்த 100 ஆடுகளையும் காலையில புல்வெளிக்கு கூட்டிட்டு போய் அதுங்களை மேய விடுவாராம். சாயங்காலம் ஆனதும் அந்த 100 ஆடுகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாராம். அப்படி ஒரு நாள் சாயங்காலம் எல்லா ஆடையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பட்டியில அடைக்கும் போது அதுல 99 ஆடு தான் இருந்துச்சான். ஒரு ஆடை காணுமா, அவரு மீதம் இருந்த 99 ஆடையும் அங்கே விட்டுட்டு காணாம போன அந்த ஆடை தேடி அலைஞ்சாராம். அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியா அந்த ஆடை கண்டுபிடிச்சிட்டாராம். அந்த ஆடை தூக்கி தன்னோட தோல்ல போட்டுட்டு மகிழ்ச்சியோட வந்தாராம் வீட்டுக்கு. தன்னோட நண்பர்களையும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் அழைத்து, மகிழுங்கள், காணாமல் போன என் ஆடு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணாராம். இந்த உவமையிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, அதுல வர ஆடு மேய்ப்பர் தான் நம்மளோட இயேசு கிறிஸ்து, அதுல வர ஆடுகள் தான் நம்ம எல்லாரும். அதுல வழி தவறி போன ஆடு யாரு தெரியுமா, நம்மள யாராச்சு கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்படியாம இருப்போம்ல,
அதாவது திருப்பலிக்கு போகாமல் வீட்டில் தூங்குவோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம், அக்கா அண்ணன் தங்கச்சி தம்பி யார்ட்டையா சண்டை போட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி செயலை செய்யும்போது நம்ம அதில் இருக்க 100வது ஆடு மாதிரி ஆயிடுறோம். இப்போ நம்ம அடுத்த உவமைக்குள்ள போக போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற உவமை காணாமல் போன மகன். ஒரு ஊரில் பணக்கார தந்தைக்கு ரெண்டு மகன் இருந்தாங்களாம். அல்ல இளைய மகன் தந்தையிட்ட போய், அப்பா சொத்துல என்னோட பங்கை என்கிட்ட தாங்கன்னு கேட்டாராம். தந்தையும் அவர் கேட்டபடி அவரோட பங்கை அவர்கிட்ட கொடுத்தாராம். அந்த இளைய மகன் தன்னோட சொத்தை எல்லாத்தையும் திரட்டிட்டு தொலைநாட்டுக்கு சென்றானாம். அந்த இளைய மகன் தந்தையிடம் பெற்ற சொத்தை எல்லாத்தையும் அங்க எடுத்துட்டு போய் அழிச்சு பாழாக்கிட்டானாம். அவன் வாழ்ந்த நாட்டுல பெரிய பஞ்சம் வந்துருச்சான். அவன் வறுமையில வாடி போனானா. அங்குள்ள ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டு போனானாம். அவரும் அவருடைய வயல்ல பன்றி மேய்க்கிற வேலையை அவனுக்கு கொடுத்தாராம். அங்க அவருக்கு கொடிய பஞ்சம்னால சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லை. பன்றிகள் சாப்பிட்றத கூட அவருக்கு கொடுக்கறக்கு அங்க யாருமே இல்லை. அந்த இளைய மகன் அறிவு தெளிந்தவராய், நான் இங்கு பசியால் சாகிறேனே என்று மனம் நொந்து நான் என் தந்தையிடம் போய், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், என்னை உன் மகனாக எண்ணாமல் என்னை உம் வீட்டில் வேலை செய்யும் ஒரு கூலியாளாக வைத்து கொள்ளும் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு அவனுடைய சொந்த நாட்டுக்கு புறப்பட்டு வந்தான். அப்பொழுது தூரத்தில் தன் மகன் வருவதை கண்ட தந்தை ஓடி போய் அவனை தழுவி முத்தமிட்டார். அவன் தந்தையிடம், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் என்ன சொல்ல தகுதியற்றவனாயிருக்கிறேன் என்றான். தந்தை பணியாளர்களிடம், என் மகனுக்கு முதல் தரமான ஆடைகளை உடுத்துங்கள், கைக்கு மோதிரமும் கொளுத்த கால்நடையை அடித்து விருந்து கொண்டாடுவோம் வாருங்கள்னு சொன்னாராம். அப்போ சாயங்காலம் வயல்லிருந்து வந்த அவரோட மூத்த மகன் வீட்டில் ஒரே ஆடல் பாடலாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு இருந்த தன்னோட பணியாளரை கூப்பிட்டு, அங்கே நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாராம். அதற்கு பணியாளர், ஐயா உங்களோட தம்பி காணாமல் போயிருந்தார், இப்பொழுது கிடைத்துள்ளார், அதனால் உம் தந்தை ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்துள்ளார் என்றார். இதை கேட்ட மூத்த மகன் வீட்டுக்குள் செல்ல தயங்கினான். இதை கண்ட தந்தை வீட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடி வந்து தன்னுடைய மூத்த மகனை உள்ளே வருமாறு கெஞ்சினார். உடனே மூத்த மகன் தந்தையை நோக்கி, இவ்வளவு காலம் உம்மோடு அடிமை போல் இருந்தேன், உமது கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, என் நண்பர்களோடு மகிழ்ந்து விருந்துண்ண ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் எனக்கு தந்ததில்லை, உம் சொத்தை அழித்து வந்தவனுக்கு கொளுத்த கால்நடையை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையது அனைத்தும் உன்னுடையது என்றார். இந்த உவமையிலிருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை கத்துக்கணும். முதல்ல என்னதுன்னா, இயேசுக்கு எதிராக நம்ம தப்பு செஞ்சனா இயேசுட்ட மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, பிறர் நம்மளுக்கு ஏதாவது குற்றங்கள் செய்தா அதை மன்னிக்கணும். இந்த வாரம் நம்ம பார்த்த ரெண்டு வகையான உவமைகளின்படி பிறர் நம்மளுக்கு செஞ்ச குற்றத்தை மன்னித்து பிறருடைய நிலையை உணர்ந்து கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றி கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர்களாக வாழ முயற்சி பண்ணுவோம். இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆக்டிவிட்டி என்னதுன்னா, இப்போ நம்ம பார்த்த மூணு உவமைகளில் உங்களோட மனதை தொட்ட உவமை எது ஏன்னு எழுதி உங்களோட ஆசிரியர்களுக்கு அனுப்புங்க. திருப்பலி ஜபம். திருப்பலியில் தொடக்க சடங்கு நிகழ்வு போது குருவானவர் சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறும் பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில்
என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் என்று அனைவரும் சேர்ந்து பதிலளிக்க வேண்டும்.